Hi friends, already நம்ம group 2 mains தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எந்த டாபிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அதாவது எல்லாமே ஒரு சப்ஜெக்டை எடுத்தா அதை வந்து நம்ம படிக்கணும் அதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஸோ அப்படி படிக்கும்போது நமக்கு வந்து நல்லாவே படிப்போம் அண்டு நிறையா அந்த டாப்பிக்லேருந்து ஏதாவது கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால நல்லாவே ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அப்படியே சிலபஸை வந்து நீங்கள் ஒவ்வொரு சிலபஸும் கிட்டத்தட்ட 90 to 100% முடிச்சுட்டு தான் போக போகிறீங்க பட் அதை படிக்கிறதுக்கான சில ஸ்ட்ராட்டஜினே இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எது தான் இம்பார்ட்டன்ஸ் பார்த்தோம் இப்போ வந்து சோஷியல் இஷ்யூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 க்வெஸ்டின் பேப்பர் ஸோ 2013 குரூப் ஒன் மெயின்ஸில் வந்து இப்போ 2022 குரூப் ஒன் மெயின்ஸ் வரைக்கும் இதில் ஒரு 3 குரூப் 2 மெயின்ஸ் அப்புறம் டிஇஓ எக்ஸாம் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி எந்த டாபிக்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க எந்த டாப்பிக்கை அதிக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஸோ இந்த ஆர்டரில் மேக்ஸிமம் வந்து படிச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஓவரால் நமக்கு டிஎன்பிஆர்சி கொடுத்த சிலபஸ் ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா சைல்ட் லேபர் இந்த டாபிக் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஸோ சைல்ட் லேபர் அப்படின்னு நமக்கு சிலபஸில் கொடுத்துக்கனால வெறும் லேபர் அந்த இஷ்யூஸ் மட்டும் நீங்கள் படிக்காமல் சைல்டு ரிலேட்டட் அதர் இஷ்யூஸும் படிச்சுக்கோங்க மெயினாக சைல்டு ரிலேட்டட் இஷ்யூனா வந்து இதுதான் அதை தவிர்த்து வந்து இப்போ நமக்கு போக்ஸோ ஆக்ட் இதெல்லாம் கூட இருக்குது ஸோ அதையும் நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சுக்கணும் அதனால் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸில் ஃபர்ஸ்ட்டு வந்து சைல்டு அதாவது சோஷியல் இஷ்யூஸில் மெயினாக இந்த பார்ட்டை வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சொன்னது அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த 80-20 பிரின்சிபல் படி தான் ஸோ இந்த இந்த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸில் தான் கிட்டத்தட்ட சோஷியல் இஷ்யூஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 40% கொஸ்டின்ஸ்ன்றது வரும் மற்ற செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸில் வந்து ஒரு 30% அண்ட் தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸில் வந்து ஒரு 20% ஸோ எதையும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது என்ன ஒன்றுன்னா இங்கே ஒரு டாபிக்ஸ் வந்து நீங்கள் படிக்கிறீங்க இப்போ சைல்டு ரிலேட்டடாக ஒரு 20 டாபிக் வந்து படிச்சுக்கிறீங்கன்னா இங்கே வரும்போது ஒரு 15 டாபிக் இங்கே வரும்போது ஒரு 10 டாபிக் அதாவது நம்ம ஒவ்வொரு இப்போ சைல்டுனா வந்து சைல்டு லேபர்னால் வந்து அது ரிலேட்டட் ஆக்ட் நான் படிப்போம் அது ரிலேட்டட் பாலிசி படிப்போம் அதுக்கப்புறம் அதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்பு கான்ஸ்டியூஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு 20 டாபிக் இதுக்குள்ளே படிக்கிறீங்க இல்லை 20 கொஸ்டினாக படிக்கிறீங்கன்னா இங்கே ஒரு 15 இங்கே ஒரு 10 ஸோ இப்படி தான் இது பண்ணிக்கணும் அதுக்காக இந்த விஷயத்த அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு இது வந்து செகண்டு இது வந்து தேர்டு ஸோ இந்த இந்த ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம படிக்கும்போது நல்ல ஸ்கோரும் கிடைக்கும் அதே மாதிரி விமனில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக வந்து பிரியும் ஒன்று வந்து விமனுக்கான வயலன்ஸ் டௌரி டொமஸ்டிக் வயலன்ஸ் செக்ஷுவல் அசால்ட் இதெல்லாம் ஒரு இது மகளிர் வரதட்சணை பாலியல் குடும்ப வன்முறை இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா விமன் எம்பவர்மெண்ட் ஸோ இதில் வந்து ரெண்டு டாப்பிக்காக வந்து பிரியும் இது வந்து ரொம்ப பெரிய டாபிக் இது இல்லாமல் விமன் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இல்லைன்னு சொல்லலாம் அதனால் விமன் தான் ரொம்ப டீப்பாக படிச்சுக்கோங்க சைல்டு படிக்கிறதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் வந்து விமன் படிச்சுக்கலாம் விமன் தான் படிக்கும்போது இன்னும் ஒரு 30 டாபிக்ஸாக கூட நீங்கள் வந்து படிக்கலாம் பிகாஸ் அவ்வளோ பெரிய டாபிக் இது அதுக்கப்புறம் இப்போ நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்கீம்ஸ்னு ஒரு டாபிக் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து சைல்டு விமன் இவங்க ரிலேட்டட் தனித்தனியாக இந்தியா அண்டு தமிழ்நாடு அப்படின்னா அது ரிலேட்டட் ஆக்டு பாலிசி ஸ்கீம்ஸ் எல்லாமே கொடுத்துருப்போம் ஸோ அங்கே நீங்கள் படிக்கும்போது அது வந்து சோஷியல் இஷ்யூஸ்லேயும் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஹெல்த் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு லாஸ்ட்டு 2019 கூட அந்த டைம் அந்த ஹெல்த் பாலிசி அதை பற்றி கேட்டிருந்தாங்க நேஷ்னல் ஹெல்த் பாலிசி 2017-18 அதை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க ஸோ இது ரிலேட்டட் எந்த ஸ்கீம் பாலிசி எது போட்டிருந்தாலும் நம்ம வந்து கண்டிப்பாக அப்டேட்டடாக படித்து வச்சுருக்கணும் இப்போ வந்து இந்த டிஜிட்டல் ஹெல்த்து ஒன் ஹெல்த் இந்த மாதிரி பாலிசி தான் போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஹெல்த் ரிலேட்டட் பழைய கண்டென்ட்லேருந்து புது கண்டென்ட் வரைக்கும் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் செகண்டாக பார்த்தீங்கன்னா
ஸோ செகண்ட் டாபிக்ஸ்ன்றது இதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் நிறைய டாபிக்ஸ் வந்து இதாகுது. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் அந்த பழைய டாபிக் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு 20 கண்டென்ட் படிக்கிறீங்கன்னா இது ரிலேட்டட் அட்லீஸ்ட் ஒரு 15 கண்டென்ட் அது படிக்கணும். அது இல்லாமல் நமக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற சப்ஜெக்ட் தான் ரொம்ப முக்கியம். அதில் தான் 50% கிட்ட சிலபஸ் வந்து இதாகுது. அதுக்கப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கு, சோஷியல் இஷ்யூஸ். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்கில் வந்து 25%, சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டுமே சேர்த்து தான் ஒரு 25% கிட்ட கவர் ஆகும். ஸோ இதில் இந்த ப்ரிஃபரன்ஸ்லாம் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், மக்கள் தொகை பெருக்கம், இந்த டாபிக்கு இதெல்லாம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனாக இம்பார்ட்டண்ட்டு தான், பட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் நம்ம பார்த்த மூணு டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது இம்பார்ட்டன்ட், அடுத்து வர்றது நார்மல், அந்த கேட்டகரியில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இஷ்யூஸ், இதுவும் முக்கியமான ஒரு டாபிக் தான். இதை நீங்கள் படிக்கும் போதே இந்த தேர்ட் ப்ரிஃபரன்ஸில் ஆக்சுவலி இது வந்துடுச்சு. இந்த எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம், செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், ஆண்டர்ப்ரனர்ஷிப் டெவலப்மெண்ட், நம்ம மெட்டீரியலில் ஆக்சுவலி இதெல்லாம் இதுக்கான ஸ்கீம்ஸ் வந்து தனியாக நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் படிக்கும் போதே ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து சேர்த்தே வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாவர்ட்டி, அதுக்கடுத்து இந்த வயலன்ஸ் ஆன் தி க்ரோத் ஆஃப் நேஷன், ரிலீஜியஸா, டெரரிசம், கம்யூனல் வயலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக நீங்கள் வந்து படிக்கிறோம். இதில் அட் ப்ரெசன்ட் என்ன போயிட்டு இருக்குது, இதுக்காக கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப் தான் எடுத்திருக்காங்க, என்னென்ன சட்டங்கள் இருக்குது, இப்போ இந்த டடா போட்டா இந்த மாதிரி சட்டங்கள், இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு போங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூஸ், இதில் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் ஒன்று இருக்கும், அதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. இதில் வந்து ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் தனியாக இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தனித்தனியாக நம்ம பார்த்து ஓரளவுக்கு படிச்சுட்டு போயிடணும். அதுக்கப்புறம் இந்த கரப்ஷன் வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்லேயும் படிப்போம், இங்கேயும் படிப்போம். ஸோ நீங்கள் அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய விஷயத்த அங்கே நல்லா கவர் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த டாபிக்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சானிடேஷன், சுகாதாரம், அதுக்கப்புறம் ரூரல் அர்பன் ஏரியா பற்றி படிச்சுக்கோங்க. இலிட்ரஸி, இலிட்ரஸி படிக்கும் போது இந்த எஜுகேஷன் அண்ட் எக்கனாமிக் க்ரோத், கல்வி, கல்விக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இடையேயான தொடர்பு, இந்த டாப்பிக்கை படிச்சுருங்க. ஸோ இது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் படிக்கும் போதே படிச்சுருங்க. சிடிபின்றது அது ஒரு ஒரே ஒரு இது தான், அந்த 1950 பீரியடும் இதோ வந்திருக்கும். ஸோ அதில் ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும், ஒரு ரெண்டு மூணு பக்கத்துக்கு, அதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் என்ஜிஓஸ் இன் சோஷியல் வெல்ஃபேர், இது வந்து ஓரளவுக்கு எல்லா செக்டர்லேயும் பார்த்துக்கோங்க. சைல்டுக்காக என்ன பண்ணுறாங்க, விமனுக்காக என்ன பண்ணுறாங்க, அதாவது இந்த சோஷியல் இஷ்யூஸ்லாம் கவர் ஆகிற எல்லாமே, எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக இவங்க என்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷனை அவாய்ட் பண்ண என்ன பண்ணுறாங்க, பாவர்ட்டி எராடிகேட் பண்ண என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சோஷியல் இஷ்யூஸில் உள்ள ஒவ்வொரு டாப்பிக்கும் என்ஜிஓஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சில என்ஜிஓஸ், ஒரு ரெண்டு மூணு என்ஜிஓ அது ஒவ்வொரு செக்டார்லேயும் நீங்கள் வந்து படித்து வச்சுக்கணும். அது இந்தியாவிலேருந்து ஒரு ரெண்டு மூணு, தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் ஒன்றாவது நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுடைய ஆன்சர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த ஆர்டரில் வந்து படிச்சுக்கோங்க. நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு மேக்ஸிமம் இந்த ஒரு ப்ரிஃபரன்ஸ் வந்து தருவோம். ஸோ அது வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி மெயின்ஸ்க்கும் இந்த ஆர்டர் வந்து படிச்சுக்கோங்க. எது படிக்கிறதா இருந்தாலும் மேக்ஸிமம் கொஞ்சம் மெயின்ஸ் கொஸ்டின் ஆல்ரெடி என்னென்ன கேட்டிருக்காங்கன்றதை ரெஃபர் பண்ணிட்டு படிங்க. ஸோ நான் ஆல்ரெடி மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்கேன், பட் டாபிக் வைஸ் வந்து நான் கொடுத்ததில் நான் ஃபாஸ்ட்டாக வந்து அதையும் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, அவ்வளோதான். தேங்க்யூ.